அதிசய பிறவில ரஜினி உயிரை சித்திரகுப்தன் தப்பா எடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல ஹீரோவோட உயிரை ரைட் லெப்ட்ன்ற ரெண்டு ஏஞ்சல்ஸ் தப்பா எடுத்துடுது. பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பிரபாஸ் ஒரு தமிழ் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காருன்னு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. மீட் அவர் ஏஞ்சல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் சினிமான்னு போட்டிருக்காங்களேன்னு என்ன மேட்டர்னு உள்ள போய் பார்த்தா மின்னியன்ஸ் நிப்பான் பெயின்ஸ்ல வர்ற பிளாபிய மிக்ஸ் பண்ண மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ காட்டுறாங்க. ரெட் கலர்ல இருக்கவன் பேரு ரைட், பர்பிள் கலர்ல இருக்கவன் பேரு லெப்ட். இதுல ரைட்டால விதவிதமான கேரக்டர்ஸா மாற முடியுது. ட்ரெய்லர்லயே காந்தாரா, கபாலி, விக்ரம், ரோலெக்ஸ், அயன்மேன், அன்பே சிவம் கேரக்டராலாம் மாறுறத காட்டுறாங்க. பர்பிள் கலருக்கும் பவர் இருக்கும் போல, அது ஹல்கா மாறுற மாதிரி ஒரு பிட்டும் வருது. இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ தவிர உதவி பண்றதுக்கு இன்னும் நிறைய ஏஞ்சல்ஸ் வர்ற மாதிரி ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் வக்கான்னு ஒரு சவுண்ட் கொடுக்கறாங்க. ஃபேஸ்ல காயம் பட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வாழுற ஹீரோவோட உயிரை இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் தப்பா எடுத்துருது. 85 வயசு வர வாழ வேண்டியவனை 26 வயசுல இப்படி அனாமத்தா கொன்னுட்டோமேன்னு உயிரை உடம்போட இணைக்க பார்த்தா அதுக்குள்ள அந்த பாடியை இன்னொரு கேங் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்தனால ஹீரோ அவரோட பாடி வேணும்னு கேக்குறாரு. இந்த ஏஞ்சல்ஸ் சப்போர்ட் பண்ணி ஹீரோ பாடியை அந்த கேங் இருந்து எப்படி மீட் எடுக்கிறாங்கன்றது டபுள் டக்கர் படத்தோட மீதி கதை. சின்ன வயசுல இருந்து ஃபேஸ வச்சு அந்த பையனை எல்லாரும் கேலி பேசுற மாதிரியும் அப்படி ஒரு கேரக்டருக்கு ஏஞ்சல் சப்போர்ட் பண்ற மாதிரியும் கதை இருக்குது. கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி முகம் அடி வாங்கினப்போ லவ் பண்ண பொண்ணு முகம் சரியாகி வர்றப்போ கண்டுக்காம போறாங்க. இதுல சின்ன வயசு குழந்தையா இருக்கப்பவே இந்த லெப்ட் ரைட் பிளாஷ்பேக்ல வர்ற மாதிரி ஒரு பிட்டும் காட்டுறாங்க. ட்ரெய்லர்ல கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, படம் பார்த்தா தெரிஞ்சிடும். தளபதி விஜயோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் வித்யா சாகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. தீம் தலக்கடி தில்லாலேன்னு ட்ரெய்லர்ல வர்ற ரீமிக்ஸ் சாங் சம வைபா இருக்கு. ட்ரெய்லர்ல வர்ற மியூசிக்கும் நல்லா பெப்பியா இருக்கு. டைரக்டர் மீரா மகதி 12 வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன்னு பிரஸ் மீட்ல கண் கலங்கிட்டாரு. இத பார்த்த மிஷ்கின் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு தீரஜ் ஒரு ஹார்ட் சர்ஜன், 500 உயிர்களுக்கு மேல காப்பாத்தி இருப்பாரு, அதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு சொன்னாரு. டாக்டர் தீரஜுக்கு இது ரெண்டாவது படம். இதுக்கு முன்னாடி போதை ஏறி புத்தி மாறின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. மூக்குத்தி அம்மன்ல நடிச்ச ஸ்மிருதி வெங்கட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சமீப காலமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்காக ஒரு படம் ரெடி பண்ணி அதை அவங்களுக்கு ஏத்த டைம்ல ரிலீஸ் பண்றதுக்கு டபுள் டக்கர் டீமுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இந்த படத்துக்கு கிளீன் யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. டபுள் டக்கர் April 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரை பார்க்காதவங்க பாத்துருங்க. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.